ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாஸிக். இன்றைக்கி நம்ம கருப்பு கடலை வச்சு இன்றைக்கி கடலை கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு புடி சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், இது பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், இது பெரிய தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி நறுக்கி வச்சுக்கிறேன். இது 200 கிராம் கருப்பு சின்ன, இது இதை நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா மசிகிற அளவுக்கு, நல்லா கையால் மசிகிற அளவுக்கு நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுருக்கிறேன். இதை வச்சு நம்ம கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோம்பு பேண்ட ஆயில் ஊற்றுறேன் நான், மசாலா அரைக்கிறதுக்கு வெறும் கடாயில் சோம்பு போட்டுக்கிறேன். அது கூட 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூனு மல்லி, 3 காஞ்ச மிளகாய், இதை போட்டு இது பொரியிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகணும், இது நல்லா பொரியணும், பொரியிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷம் பொன்னிறமாக செவந்துருச்சு, இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுலில் வச்சுக்கிற தேங்காயை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம், வதக்கணும். இதை நம்ம நீங்கள் துருவி இருந்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் துருவின தேங்காய் கொட்டி வதக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறதால இதை ஒரு 7-8 நிமிஷம் நான் கடாயில் போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ தேங்காய் வதங்கிடுச்சு, நம்ம இந்த மசாலா தட்டில் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறோம், அதில் சென்னா கிரேவி நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். அதுக்கு நம்ம ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு வெடிச்சு முடிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயத்தையும் அது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கட்டும். பாதி அளவு வதங்கின உடனே அதில் நம்ம பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கிறோம். பூண்டு நான் தோலோடு தட்டி வச்சுக்கிறேன், அதை தட்டுந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்குறோம். பாதி அளவு வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி பழத்தை, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குவோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்புக்கு சேர்க்குற மிளகாத்தூள் நம்ம இதில் சேர்த்துடலாம். 4 பேருக்கு நான் சென்னா கறி செய்கிறேன், அந்தளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இங்கே உங்களுடைய வீட்டில் 4 பேருக்கு எவ்வளோ தூள் சேர்த்துப்பீங்களோ அவ்வளோ குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க.
அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சென்னாவை சேர்த்துடலாம். சென்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நார் சத்து அதிகமாக இருக்குது இதில், கொலஸ்ட்ராலுக்கு இது குறைக்கும், கொலஸ்ட்ராலையும் குறைக்கிற தன்மை இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கிறதால சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம அன்னாட கொண்டக்கடலையை இந்த சென்னாவை ஊற வச்சு ஒரு புடி சாப்பிட்டு வந்தோன்னா உடம்பு வெயிட்டும் குறையும். சென்னாவில் நிறைய நல்ல பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம மசாலா இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சென்னாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. மசாலா சேர்த்தோடனே சூப்பரான மணமோடு சூப்பராக இருக்குங்க. இந்த கடலையில் புரதச்சத்து விட்டமின் சத்து எல்லாம் நிறையா இருக்குதுங்க. நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை அன்றாடம் தினமும் வேக வச்சு சாப்பிட்லாம். இதை போல் ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். மசாலாலாம் சேர்ந்து நம்ம இதை கலந்து விடணும். இதுக்கு ஒரு அரை கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிடுறேன் கொதிக்கிறதுக்கு. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வைப்போம். கிரேவி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நான் கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ கிரேவி கிரேவிக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறேன். நல்லா சூப்பரான வாசனையோட கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சத்துக்கள் நிறைந்த கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சிங்க. நாங்கள் இடியாப்பத்தோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் இடியாப்பும் புட்டு இட்லி தோசை சாதத்துக்கூட கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.